ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர. எப்பொழுதும் நாம் செய்கிற ஒவ்வொரு சின்ன வேலையாக இருந்தாலும் அதோட முழு பொருளை உணர்ந்து செய்யும்போது அதில் நமக்கு கிடைக்கிற ஆத்ம திருப்தியே தனிதான். நமஸ்காரம்னா என்ன? அதோட உள்ளார்ந்த அர்த்தம் என்ன? பரமேஸ்வரன் மீது ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதில் ஒரு பக்தர் இந்த மாதிரி சொல்லியிருக்கார். திரிபுர சம்ஹாரம் செய்த பிரபுவே, நீ என்னோட ரெண்டு அபராதங்களை மன்னிக்கணும். அந்த ரெண்டு அபராதங்கள் என்ன? போன ஜென்மத்தில் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணாதது ஒரு அபராதம், வரப்போகிற ஜென்மத்தில் உனக்கு நான் நமஸ்காரம் பண்ண மாட்டேங்கிறது ரெண்டாவது அபராதம். போன ஜென்மத்தில் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணலைன்னு எப்படி தெரியறது? எனக்கு இப்போ ஒரு ஜென்மம் ஏற்பட்டதுலேருந்தே போன ஜென்மத்தில் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணலைன்னு தெரியறது. போன ஜென்மத்தில் உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணியிருந்தா அப்போவே எனக்கு மோட்சம் கிடச்சிருக்கும், இந்த மறுபிறவியே வந்திருக்காது. அது சரி, அடுத்த ஜென்மாவில் நமஸ்காரம் பண்ண மாட்டேன்னு எப்படி தெரியறது? இந்த ஜென்மத்தில் உனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டேன் இல்லையா, அதனால் எனக்கு அடுத்தது பிறவியே கொடுக்க மாட்டேன். மறுஜென்மாவே இல்லாதப்போ உனக்கு நான் செய்ய வேண்டிய நமஸ்காரம் மட்டும் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி போன ஜென்மா வரப்போகிற ஜென்மா ரெண்டுலேயும் உன்னை வணங்காத குற்றத்துக்காக என்னை மன்னிச்சிடு. இந்த ஸ்லோகத்திலேருந்து என்ன தெரியறது? மனப்பூர்வமாக ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டா போகும், அவர் நம்மளை ஜனன மரண சக்கரத்திலேருந்து விடுவிச்சிடுவார். நம்ம பாவங்களையெல்லாம் போக்கி முக்தி கொடுத்துடுவார். இந்த ஸ்லோகத்தை சொன்னவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் பழுத்த அனுபவசாலி. அதனால் அவரோட வார்த்தையை பரிபூர்ணமாக நம்பி நாம்ளும் ஈஸ்வரன்கிட்ட சரணாகதின்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம். நமஸ்கரித்தால் மோட்சம் நிச்சயம்ன்ற நம்பிக்கையோடு பண்ணினா அப்படியே கிடைக்கும், எந்த சந்தேகமும் இல்லை. நமஸ்காரம் பண்ணுறதுக்கு தண்டம் சமர்ப்பித்தல்னு ஒரு பேர் உண்டு. தண்டம்னா கழி இல்லைன்னா கோல்னு அர்த்தம். கையில் பிடிச்சிட்டுருக்கிற ஒரு கோலை விட்டுட்டா அது அப்படியே தடால்னு கீழே விழுந்துடும். அதே மாதிரி இந்த சரீரம் நம்மளோடது இல்லை, இது ஈஸ்வரனுக்கு சொந்தம் அப்படிங்கிற எண்ணத்தோடு கீழே போடுறது தான் நமஸ்காரம். நம்ம சரீரம் வெறும் மரக்கோல் தான். உதவாத பொருளை அது தண்டமாகிடுத்துன்னு சொல்கிறோம். அப்படி தண்டமான வஸ்து தான் நம்மளோட சரீரம். இந்த உடம்பை ஏதோ நாம் தாங்கி நடக்கிறோங்கிற எண்ணத்தை விட்டுட்டு, அதாவது அகங்காரத்தை விலக்கிட்டு, அதுக்கு அடையாளமாக ஈஸ்வரன் முன்னாடி இந்த சரீரத்தை கீழே போடணும். அதுதான் தண்டம் சமர்ப்பிப்பது. ஜுரம் வந்தால் நம்ம சரீரத்தால் நிற்கவும் நடக்கவும் முடியறதில்லை. இந்த ஜென்மாவே பெரிய ஜுரமாக வந்திருக்கு. இதிலேருந்து நம்மளை கடத்தேற்றுவதற்காக நமக்கு வந்திருக்கிற சம்சார ஜுரத்தை புரிஞ்சுண்டு அதுக்கு அடையாளமாக சுவாமிக்கு முன்னாடி தண்டகாரமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். நாம் செய்கிறோங்கிற எண்ணம் போயிட்டாலே அதுவே சதாகால நமஸ்காரம். அந்த அனுபவம் நமக்கு சித்திக்காத போதும் ஈஸ்வர சந்நிதியிலையாவது அப்படி பாவித்து வணங்கி தரையோடு தரையாக எளிமையாக கிடக்கணும். இங்கே வணங்கிட்டால் அப்புறம் வெளியில் எங்கேயும் வணங்காமல் இருக்கலாம். என்னோடய எல்லா பொறுப்பையும் உங்ககிட்டயே பூரணமாக விட்டுட்டேங்கிறதுக்கு அடையாளம்தான் இந்த சரீரத்தை தரையில் போடுறது. கொஞ்சம் பொறுப்பை நமக்குன்னு வச்சுட்டா கூட சுவாமி தன்னோட பங்கை குறைச்சிடுவார். இதில் அரைகுறைக்கு இடமே இல்லை. நம்மளோட நல்லது பொல்லாதது எல்லாம் அவர் விட்டபடின்னு சகல பொறுப்பையும் அவர்கிட்ட விடுறதுக்கு வெளி அடையாளமாக தான் இந்த உடம்பை தரையில் தள்ளி நமஸ்காரம் பண்ணுறோம். அப்படி பண்ணினா நம் பாரம் எல்லாத்தையும் கிருபாமூர்த்தியான சுவாமியே ஏற்று அனுகிரகிப்பார். கோவில்களில் நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது நாம் எல்லாரும் பழக்கமாக செய்யக்கூடிய ஒன்று தான். ஆனால் மகாபெரியவா சொன்ன மாதிரி நமஸ்காரம் பண்ணுற போது நம்மளையே அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் நமஸ்காரம் பண்ணும்போது நாம் முழு பலனையும் அடைகிறோம். ஒரு நமஸ்காரம் பண்ணுறதுல இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு பரமாச்சாரியார் சொல்லியிருக்கார். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரை.